வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். கடனை வேகமாக அடைப்பது எப்படி? முதல்ல ஏன் நீங்கள் கடன் வாங்கியிருக்க போகிறீங்க? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு வாங்கியிருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை உங்கள் கல்யாணத்துக்கோ உங்கள் பசங்க கல்யாணத்துக்கோ வாங்கியிருக்கலாம், இல்லைனா ஹெல்த் இஷ்யூ, ஒரு ஆப்ரேஷன், அது தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கலாம். கடன் வாங்கிட்டீங்க, இப்போ கடனை அடைக்கணும். நிறைய பேர் இந்த சூழலில் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அவங்க வந்து திரும்ப கேட்குறாங்க. கேட்க தானே செய்வாங்க, அவங்க பணம் இல்லை, குறிப்பிட்ட காலத்தில் தர அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை தரலை, இல்லைனா யார்கிட்டயே வண்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா வட்டியும் நீங்கள் தரலை அப்படின்னா அவங்க கேட்க தானே செய்வாங்க அந்த பணத்தை. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆனால் தினம் 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 அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க, உங்களை வந்து ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாக்குறாங்க. பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு பதற்றம், ஒரு பயம், பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிடுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்துலேயோ ஏழை குடும்பத்துலேயோ நான் பிறந்துட்டேன், என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்குது, யார் யாரோ என்னை அவமானப்படுத்துகிறாங்களே, இந்த கடன் வாங்கினவர் அவ்வளோ அவமானப்படுத்துகிறாரே, என் குடும்பத்தினர் முன்னாடி என்னை இவ்வளோ காயப்படுத்துகிறாரே, இதெல்லாம் நான் எப்படி தாங்கிக்கிறது, வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிடுறீங்க. இந்த மனநிலையோட கடனை நீங்கள் எப்படி அடைக்க முடியும்? கடனை அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க, அதை விட அதிக அளவில் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்போ தானே உங்களோட கடன் அடையும். அப்போ தான் நிறைய பணம் வந்தால் தான் உங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், அதையும் நீங்கள் பூர்த்தி பண்ண முடியும். கூடுதலாக அந்த கடனையும் உங்களால் அடைக்க முடியும். எனவே உங்களின் தேவை என்ன? நிறைய பணம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, எனக்கு நிறைய கடன் இருக்குது, கடன் வாங்கினவங்க திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மன உளைச்சலாக இருக்குது, என்னால் வந்து என்னோடய வேலையில் கவனம் செலுத்த முடியல, இப்போதைக்கு என்னோடய ஒரே நோக்கம் இந்த கடனை அடைக்கணும், ஆனால் என்னை வேலையில் கவனம் செலுத்த முடியல, வேலையில் கவனம் செலுத்தினா தானே பணம் கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஷார்ட்கட், இந்த ராசிக்கல் மோதிரம் போட்டால் என்னோடய பிரச்சனை தீருமா, கடன் அடைஞ்சிருமா அப்படின்னு ராசிக்கல் வாங்கி போடுறது, இல்லைன்னா ஜோசியம் பார்க்கறது, எப்போ நமக்கு நல்ல நேரம் வரும், எப்போ நம்மளோட கடன் அடையும் அப்படின்னு ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது. இல்லை நம்மளோட பேரை மாற்றிக்கலாமா, நியூமராலஜி படி நம்முடைய பேரை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளால் கடனை அடைக்க முடியுமா, இப்படின்னு ஷார்ட்கட்டான விஷயங்கள். இல்லை இந்த கோவிலுக்கோ இந்த சர்ச்சுக்கோ இந்த மாஸ்க்குக்கோ இது போல் வழிபாட்டு தலங்களுக்கு நான் போயிட்டு வந்தேன்னா என்னோட கடன் அடையுமா அப்படின்னு இது போன்ற விஷயங்களை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கணும், உங்களுக்கு என்ன இப்போ வேண்டும்? அதிக பணம் வேண்டும். அதிக பணம் வந்தால் தானே உங்களால் உங்களோட கடனை அடைக்க முடியும், அதுதானே உங்கள் கவனம் இருக்கணும். ஆனால் உங்களால் அதில் கவனம் செலுத்த முடியல. காரணம் என்னென்னா, மன அழுத்தம், பயம், பதற்றம். கடன் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க டெய்லி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நச்சரிக்கிறாங்க, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் யோசித்து 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 தோத்தரேன் தோத்தரை அப்படின்னு ஒவ்வொரு காரணமும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு யோசிக்கிறதுக்கே உங்களோட நேரமும் சக்தியும் வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் உங்களோட வேலையில் எப்படி நீங்கள் கவனம் செலுத்த முடியும்? நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் நல்ல திறமையாக செயல்பட்டீங்கன்னா பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும், கடன் அடைக்கலாம். இல்லைன்னா வேற ஒரு வேலைக்கு நீங்கள் போகலாம், அங்கே வந்து நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி சூழல் இருந்தால் கடன் அடைக்க முடியும். வேற ஒரு வேலைக்கு போகணும்னா உங்களோட திறமையை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை உங்களால் செய்ய முடியல. ஏன்னா உங்களோட நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் வந்து வீணடிச்சிட்டீங்க. இப்போ கடன்காரங்க கேட்டுக்கிட்டே இருக்கு, கடன் யார்கிட்ட வாங்கியிருந்தீங்களோ அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிறதற்கும் அவங்கக்கிட்ட ஓடி ஒழிவதற்குமே உங்களோட நேரமும் சக்தியும் வீணாக போயிடுது. உங்களோட வேலையில் கவனம் செலுத்த முடியல. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் செலுத்தி எப்படி அதோட வருமானத்தை அதிகரிக்கணும், அதுதான் உங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆனால் நேரமும் இல்லை, சக்தி இல்லை. எனவே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை எது தடுக்குது? உங்களோட அந்த மன அழுத்தம், பயம், கவலை, அதுக்கப்புறம் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே, கடன் திரும்ப கொடுக்கல அப்படின்னு நம்மளை காயப்படுத்துகிறாங்களே, மற்றவங்க முன்னாடி நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்ற அந்த உணர்வு, இது எல்லாமே உங்களை தடுக்குது.
இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஜாதகம் பார்ப்பதுனாலேயோ இல்லை ராசிக்கள் மோதிரம் போடுவதனாலேயோ இந்த சூழல் தீந்துருமா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் தான் இந்த சூழலுக்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் தான் இதிலிருந்து வெளியில் போகணும். எனவே நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். உங்களோட வேலையில் கவனம் செலுத்தணும், இல்லை பிஸ்னஸாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் அதிக வருமானம் வரும், உங்களோட கடன்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். ஆனால் இந்த பயமும் பதற்றமும் தடுக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இக்கட்டான சூழலில் ஒரு மன அமைதியாக இருப்பது எப்படி? இந்த இக்கட்டான சூழலில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. அதன் மூலமாக வந்து கவலை, பதற்றம், பயம் இதெல்லாம் அதிகரிக்குது. இதெல்லாம் உங்களை பாதிக்காத ஒரு மனதை உருவாக்குவது எப்படி? இதில் தானே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் உங்களோட மனசு, உங்களோட எண்ணங்கள். இதை பயன்படுத்தி தான் இந்த கடன்லேருந்து உங்களால் வெளில வர முடியும். இந்த ஒரு இக்கட்டான சூழல் புயலுக்கு மத்தியில் ஒரு பூவாக இருப்பது போல், இந்த இக்கட்டான சூழலுக்கு மத்தியில் நீங்கள் வந்து ஒரு மன அமைதியாக இதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆயுதம் உங்களோட மனசு, உங்களோட எண்ணங்கள். இந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த சூழல்லேருந்து வெளில வர முடியும். இந்த கடன் மட்டும் இல்லை, எப்போதும். இப்போ இந்த கடன்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை பிரச்சனை வரும், வேலை சவால்கள் வரும், பணப்பிரச்சனைன்னு மட்டும் இல்லாமல் குடும்பத்து பிரச்சனை, உறவினர்கள், நண்பர்கள், அந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் வரும். அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்க போவது உங்களோட மனசு, உங்களின் எண்ணம். எனவே அதை சரி செய்து கொள்வது எப்படி? என் மனதின் கட்டுப்பாட்டை நான் எடுத்துக்கொள்வது எப்படி? இதில் தாங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் தான் உங்களோட கவனம் இருக்க வேண்டும், உங்களோட சிந்தனை இருக்க வேண்டும். அதை நோக்கி தான் நீங்கள் நகர வேண்டும். எப்படி எப்படி இதை சரி செய்வது? எப்படி என் மனதின் கட்டுப்பாட்டை நான் எடுத்துக்கொள்வது? எப்படி புயலுக்கு மத்தியில் ஒரு பூவாக இருப்பது? இவ்வளோ பேர் எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இதோட மத்தியில், இந்த நெருக்கடிக்கு மத்தியில், இந்த நெருக்கடிக்கு மத்தியில் நான் எப்படி மன அமைதியாக இருப்பது? என்னோட வேலையில் நான் எப்படி கவனம் செலுத்துவது? இதை தான் நீங்கள் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறது? வாழ்க்கையை மாற்றும் பயணம். இது வந்து 8 வார பயிற்சி, வாட்ஸ்அப்பில் நடக்கும். உடனடியாக நீங்கள் சேருங்க. இதைத்தாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை உங்களிடம் எடுத்துக்கொள்வது எப்படி? உங்களோட நேரத்தையும் சக்தியையும் சிறப்பாக பயன்படுத்துவது எப்படி? வெளியில் 1008 பேர் 1008 விதமாக பேசுவாங்க. எல்லாரோட வாய்க்கும் பூட்டு போட முடியாது. ஆனால் அதெல்லாம் உங்களை பாதிக்காத ஒரு மனதை உருவாக்கி கொள்வது எப்படி? இதைத்தாங்க நான் சொல்லித்தரேன். இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கடன் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே வர முடியும். உங்கள் மனம் என்னும் அந்த ஒரு ஆயுதத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் கடன் பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வரலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வரலாம். எனவே இந்த பயணத்தில் உடனடியாக நீங்கள் சேரணுங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை இமெயிலில் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை கமெண்ட்லேயே நீங்கள் பதிவு பண்ணலாம். நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பேன். என்னங்க நீங்கள், எனக்கு ஏற்கனவே ஏராளமான கடன் இருக்குது, நீங்கள் இப்போ இந்த பயிற்சியில் சேர சொல்கிறீங்க, இதற்கு கட்டணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் எப்படிங்க இதை கட்டுவது? நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு கடன் இருக்குது, ஆனால் வீட்டில் டிவி வச்சுருக்கீங்க, செட்டாப் பாக்ஸோ இல்லை டிஹெச் செட்டாப் பாக்ஸோ இல்லை அது தொடர்பான டிஷ்ஷு, அது எதோ சொல்கிறாங்க எனக்கு தெரியல. ஸோ இது சம்மந்தமான விஷயங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டுவீங்க, சினிமா போவீங்க, இல்லை எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு மது அருந்துறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்களுக்கு உங்களால் பணம் செலவழிக்க முடியும். இந்த கடனுக்கு மத்தியில் இது போன்ற விஷயங்களுக்கு உங்களால் செலவழிக்க முடியும் அப்படின்னா இந்த பயிற்சிக்கும் உங்களால் கட்டணம் செலுத்த முடியும். இது வந்து உங்களோட மனசில் தான் இருக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், நல்ல முடிவை நீங்களே எடுங்களேன், சரிங்களா? எனவே இதை பற்றி யோசித்து பாருங்கள். இந்த பயிற்சியில் நீங்கள் நிச்சயமாக சேரணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க்கையில் கஷ்டப்படணும். இந்த பதற்றத்தோட, இந்த நடுக்கத்தோட, இந்த ஒரு மன அழுத்தத்தோடு வாழணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், வெளி சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம்,
நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க, விமர்சனம் செய்வாங்க. இதற்கு மத்தியில் மன அமைதியோடு வாழ முடியும், மகிழ்ச்சியோடு வாழ முடியும், உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். எனவே நிச்சயமாக இந்த பயிற்சியில் சேருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.